Hi friends, welcome back to Wilsi's Kitchen. நீ என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிண்டி விட்டுடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெண்டு பீட்ரூட்டை நல்லா இழைச்சி வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய், அதுக்கு தேவையான பால், நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து முதல்ல இப்போ வந்து கிறிஸ்மஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் நம்ம நெய்யில் வந்து வதக்கிக்கிடலாம். கீ ஆட் பண்ணிக்கிடுதேன். ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பை நம்ம லேசாக நெய்யில் வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா வதக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் போதும். இப்போ நம்ம அது வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். தட்டில் எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் அதே நெய்யில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டையும் நல்லா தட்டி கொஞ்சம் வதக்கி எடுத்து விடுவோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்து விடலாம். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும், நம்ம இந்த கேஸை இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆற வச்சு நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இந்த அரைக்காமலே இதே மாதிரி இந்த மாதிரி துருவல் மாதிரியும் அல்வா செய்யலாம். நான் வந்து இது வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். அப்புறம் நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம். இது வந்து ஆற வச்சிடலாம். பீட்ரூட்டை வந்து நல்லா ஆறிட்டு மிக்சி கேரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வந்து நம்ம பீட்ரூட் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பேன் சூடாகிட்டு ஒரு ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிடுதேன். சூடாகிட்டு இப்போ வந்து நான் வந்து பீட்ரூட்டை உள்ள தட்டிடுதேன். இல்லை இதோட வந்து நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை உள்ள ஆட் பண்ணிவிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுடலாம். நல்லா வத்தி கட்டியான பிறகு நம்ம அதோட சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தின உடனே நம்ம உள்ள சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வத்தட்டு நல்லா பீட்ரூட் தண்ணியெலாம் நல்லா வத்திட்டு இப்போ வந்து இதோட சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே பீட்ரூட்டில் இனிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிடுதேன். வேணாம் திரும்ப ஆட் பண்ணிக்கிடலாம். இனிமே ஏற்கனவே போட்டிருக்கேன். 1/2 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன் சீனி. இது நல்லா வத்தினோடனே நம்ம வந்து ஏலக்காய் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுவோம். இது கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியெலாம் வத்து வர வரைக்கும் நம்ம வைப்போம். நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிடுவோம். இந்த பீட்ரூட்டு வந்து சிலவங்களுக்கு பிடிக்காது, சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட்டு ரத்தத்தை வந்து நல்லா அதிகரிக்கும். இது கொஞ்ச நேரம் அதை வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடுவோம். இது வந்து பீட்ரூட் வந்து அல்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. இது செஞ்சு சாப்பிடலாம் பீட்ரூட்டு. இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பை உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம். ரெடி ஆகிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதை சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.